ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெமிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வேப்பர் ப்ரெஷர்னால் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வேப்பர் ப்ரெஷரோட டெஃபினேஷன், த ப்ரெஷர் கிரியேட்டட் பை த மாலிகுல்ஸ் ஆஃப் வேப்பர் ஆஃப் எ காம்பனட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் அட் எ கிவன் டெம்பரேச்சர் அண்டர் ஈக்குவிலிபிரியம் கண்டிஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வேப்பர் ப்ரெஷர்ன்ற டேம் வந்து ஒரு பியூர் காம்பனட், சிங்கிள் லிக்விடுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் வச்சுப்போம். ஸோ வாட்டர் வந்து பாய்லிங் கண்டிஷனில் இருக்கும், இல்லை நார்மல் கண்டிஷனில் இருக்கும், அதை வந்து எவாப்ரேட் ஆகும். அதாவது பாயில் பண்ண சொல்ல எவாப்ரேட் ஆகும். அப்படி எவாப்ரேட் ஆக சொல்ல அந்த வாட்டர் லிக்விடாக இருக்குது, அந்த லிக்விட் சர்ஃபேஸுக்கு மேலே வந்து வாட்டரோட அந்த வேப்பர் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வேப்பர் ப்ரெஷரோட என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, த வேப்பர் ப்ரெஷர் வேரிஸ் வித் டெம்பரேச்சர் ஃபார் த சேம் சப்ஸ்டன்ஸ். அதாவது வேப்பர் வந்து இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு டெம்பரேச்சர்லேயும் ஒவ்வொரு ப்ரெஷர் இருக்கும், வேப்பர் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டில். செகண்ட் பாயிண்ட்டு பார்த்தோம்னா, த வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸஸ் வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். அதாவது வேப்பர் ப்ரெஷரை வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட், the vapor pressure is different for the different substance at particular temperature. அதாவது இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, வேப்பர் ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும், அதாவது ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு ஒரே டெம்பரேச்சரில் ஒவ்வொரு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். இப்போது வாட்டர் எடுத்துட்டோம்னா, ஒரு 50 டிகிரி செல்சியஸில் ஒரு 350-380 எம்எம் மெர்குரி வேப்பர் ப்ரெஷர் இருக்குன்னா, அதே நம்ம ஹெல்த்தில் ஆல்கஹால் எடுத்தோம்னா 450 சம்திங் எம்எம் மெர்குரி அது மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு ஒரே டெம்பரேச்சர் எடுத்து பார்க்கும்போது வேறு வேறு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்டில். ஃபோர்த் பாயிண்ட், இஃப் த வேப்பர் ப்ரெஷர் பிகம்ஸ் ஈக்குவல் டு த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதாவது வேப்பர் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சம்மாக இருக்கும்போது அந்த டெம்பரேச்சரில், அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பாயிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபோர்த் பாயிண்ட்டில். ஃபிஃப்த் பாயிண்ட், இஃப் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் மோர் இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் இஸ் லெஸ். வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக அதோட பாயிலிங் பாயிண்ட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபிஃப்த் பாயிண்டில். ஸோ இந்த வேப்பர் ப்ரெஷர் டேட்டா வந்து, இந்த கிராஃப் வந்து வாட்டரோடது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸ்லையும், ஒய் ஆக்சிஸில் வேப்பர் ப்ரெஷர் வந்து எம்எம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து, அதாவது இப்போ டெம்பரேச்சர் 20 டிகிரி எடுத்தோம்னா, 20 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 20 எம்எம் இருக்குடி அது மாதிரி இருக்குது. ஸோ 40 டிகிரியில் பார்க்கும்போது 60 எம்எம் மெர்குரி அது மாதிரி இருக்குது. 60 டிகிரிக்கு பார்க்கும்போது 160 எம்எம் மெர்குரி இருக்குது. 80 டிகிரியில் பார்க்கும்போது 360 எம்எம் மெர்குரி இருக்குது. அதே 100 டிகிரி பார்க்கும்போது 760 எம்எம் மெர்குரி இருக்குது. ஸோ இது மாதிரி டெம்பரேச்சரை பொறுத்து, அதாவது ஒவ்வொரு டெம்பரேச்சரும் ஒவ்வொரு வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே டேட்டா ஒவ்வொரு டெம்பரேச்சரில் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால். இதில் வந்து ரெண்டு யூனிட்ல கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து எம்எம் மெர்குரியும் இன்னொன்று வந்து கிலோ பாஸ்கல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வாட்டர் ப்ரெஷர் வந்து, அதாவது வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் சார்ட் தான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.